Hi friends, welcome to Thunuku Mootai channel. So inniki nama video la enna paakaporom appdin pathinga appadina so indha video yaarkaanadu appdin pathina ippo 12th and the final stage la irukkuriya andha students ku da pathinga appadina indha video nama podrom. So indha video la nama enna solla porom appdin pathina ippo 12th padichittu irukkuriya so especially yaarukku appdin pathina art students ku pathinga appadina indha video nama vandu podaporom. So history group so andha maadhiri vandu pathinga appadina arts group eduthirukuriya students vandu after 12th mudichadukku apporam enna padikalam appdingra avangalukku oru kolappam irkalam illa avanga vandu BA history geography BA Tamil English so indha maadhiri enna seiyanga appadina common ah edukalam appdinu நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கும் பாத்தீங்க அப்படினா இந்த வீடியோல நம்ம ஆல்டர்னேட்டிவா பாப்புலரா சில கோர்सेस இருக்குது. நீங்க இப்போ 12th ஆர்ட்ஸ் முடிச்சிட்டு என்ன படிக்கலாம் அப்படினு யோசிச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கான வந்துட்டு இந்த வீடியோல வந்துட்டு பாத்தீங்க அப்படினா இந்த கோர்सेस வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்திருக்கேன். சோ இந்த வீடியோல வந்துட்டு நீங்க 12th முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கோர்सेसஐ வந்துட்டு பாத்தீங்கன்னா எடுத்து படிக்கலாம். சோ ரொம்ப பாப்புலரான ஈஸியா job கிடைக்கிற மாதிரியான ஒரு கோர்ஸ் தான் வந்துட்டு பாத்தீங்க அப்படினா நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு கொடுக்க போறேன். சோ இந்த வீடியோல பாப்புலர் கோர்सेस ஆஃப்டர் 12th ஃபார் எஸ்பெஷியலி ஆர்ட் ஸ்டூடண்ட்ஸ் க்கு என்னென்ன அப்படிங்கறத நாம இப்போ பார்க்கலாம் வாங்க. Art students நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா BA history geography அதுக்கு அப்புறம் வந்துட்டு தமிழ் இங்கிலீஷ் சோ இந்த மாதிரி எடுக்காம இந்த கோர்सेसலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணி படிங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா BA in humanities and social sciences சோ இது எடுத்து நீங்க படிக்கலாம். இரண்டாவது பாத்தீங்க அப்படினா BA in arts சோ இந்த ஆர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபைன் ஆர்ட்ஸ் இருக்கலாம் விஷுவல் ஆர்ட்ஸ் இருக்கலாம் இல்லனா பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் சோ இந்த மூணுல ஏதாவது ஒன்னு உங்களுக்கு சூட்டபிளா இருக்கறத எடுத்து படிக்கலாம். சோ நிறைய ஜாப் opportunities கட்டாயமா வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா bachelor of fine arts BFA அப்படினு சொல்றாங்க. சோ இது ஃபைன் ஆர்ட்ஸ் எஸ்பெஷியலி ஃபைன் ஆர்ட்ஸ்க்கு மட்டும் பாத்தீங்க அப்படினா இருக்கக்கூடிய groups சோ இதுல நிறைய இருக்குது. இதுக்கான வீடியோஸ் வந்து நம்ம ஏற்கனவே வந்துட்டு போட்டுருக்கோம். specialization in fine artsல சோ அது வேணும் அப்படினா லிங்க்ல நான் உங்களுக்கு கொடுத்துறேன் description ல செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா B.Des in animation bachelor of design in animation சோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். சோ நீங்க கிரியேட்டிவிட்டியா இருக்கீங்க உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஸ்கில் தெரிஞ்சிருக்கு அப்படினா நீங்க B.Des in animation எடுத்து படிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா BA LLB சோ லா படிக்க விரும்பக்கூடிய மாணவர்கள் லா படிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் after arts சோ இது ஒரு professional course. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா B.Des in design இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன சொல்லிருந்தோம் அப்படினு பாத்தீங்கன்னா animation சொல்லிருந்தோம். சோ இது design சோ அதே மாதிரி இந்த creativity skill drawing skill எல்லாம் இருக்குது அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க இந்த B.Des in design படிக்கலாம் bachelor of design in design. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா BSc in hospitality and travel சோ இது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும். hospitality and travel சோ travel பிடிக்கும் hospitality பிடிக்கும் அந்த மாதிரியான வேலைகள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதே அப்படிங்கறவங்க அந்த மாதிரியான வேலைக்கு போகணும் அப்படி நினைக்கிறவங்க இந்த BSc hospitality and travel எடுத்து படிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா BSc in design சோ ஏற்கனவே நம்ம வந்துட்டு B.Des in design பார்த்தோம். அதே மாதிரி BSc அதுல BSc ல வந்துட்டு டிசைன் எடுத்து நீங்க படிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா journalism bachelor of journalism and mass communication BJMC அப்படினு சொல்வாங்க bachelor of journalism and mass communication எடுத்து நீங்க படிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா BHM bachelor of hotel management in hospitality and travel so இது எடுத்து நீங்க படிக்கலாம் ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா bachelor of journalism so அங்க வெறும் journalism மட்டும் இங்க நாம அதுல பார்த்தது பாத்தீங்க அப்படினா bachelor of journalism and mass communication so இது உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா bachelor of mass media BMM அப்படினு சொல்வாங்க so அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா BA in hospitality and travel BSc ல hospitality and travel அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா BA லயும் உங்களுக்கு hospitality and travel அப்படிங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா BA in animation நம்ம வந்துட்டு B.Des in animation பார்த்தோம். அதே மாதிரி BA ல வந்துட்டு பாத்தீங்கன்னா animation இருக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா diploma in education DEd BEd பண்ணலாம். அதே மாதிரி நீங்க BEd அப்படிங்கும்போது இன்டகிரேட்டடாவும் BA இருக்குது. இல்ல தனியா நீங்க ஒரு டிகிரி முடிச்சிட்டு பாத்தீங்க அப்படினா BEd அப்படிங்கிறது பண்ணனா diploma in education DEd உம் என்ன செய்யலாம் அப்படினா நீங்க பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா BBA அதோட சேர்ந்து இன்டகிரேட்டடா LLB சோ ஏற்கனவே நம்ம BA வந்துட்டு LLB பார்த்தோம். அதே மாதிரி BBA பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதோடு சேர்ந்து எல்எல்பியும் சேர்த்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலராக வந்துட்டு இருக்கக்கூடிய கோர்சஸ். ஸோ ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்டர் டுவெல்த்து முடித்ததுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு குழப்பம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற தகவல்கள் நம்ம வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கட்டாயமாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றியான உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது அதில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவை அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் துணுக்கு மூட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானே வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது துணுக்கு மூட்டை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்கலாம். கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லேயும் கேட்கலாம். கட்டாயமாக வந்துட்டு உங்களுக்கான பதில்கள் கண்டிப்பாக கிடைக்கப்படும். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில கண்டென்ட்டோட எஜுகேஷனல் கண்டென்ட்டோட வரேன். அது வரைக்கும் நன்றி.